சித்தருவோம் ஸ்ரீராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. நம்ம எப்பவுமே மனதை வந்து சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், மனம் வந்து தெளிவாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் மனமே நமக்கு வந்து பல தடைகளை ஏற்படுத்தும். இப்போ ஜாதக ரீதியாக நான் சொன்னது போல் உங்களுக்கு சொல்லிட்டாங்க, ஓகே இந்த வருஷம் இப்படி இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் மன உறுதியுடன், மனத்திடத்துடன், தெளிவான சிந்தனையுடன் யோக சக்தியை பயன்படுத்தினீங்கன்னா, தன்னம்பிக்கை இறை நம்பிக்கையோடு இந்த ஜாதகத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுவதற்கு எதுவுமே கிடையாது. நிச்சயமாக வாழ்க்கையில் அதுகளோட பாதிப்புகள் வந்தாலும் கூட யோக சக்தியின் துணை கொண்டு இறை அனுக்கிரகத்தால் நமக்கு வரக்கூடியது மலை போல் வருவதும் பனி போல் விலகிவிடும். இப்படி ஆற்றல் நமக்குள்ளே இருக்குது, இந்த யோக சக்திக்கு இருக்குது. ஏன்னா யோக சக்தி என்பது இறைவனால் அளிக்கப்பட்ட ஒரு சக்தி அல்லவா? அதனால் இந்த யோக சக்தியை நாம் முழுமையாக பயன்படுத்துவதற்கு முன்பாக நாம் மனதை முதலில் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். மனதின் சக்தி மாபெரும் சக்தி, மனதிற்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஒரு சின்ன விஷயம் ஆரம்பத்தில் சொன்னல, நோயை வைத்தே நான் சொல்கின்றேனே. டாக்டர் அப்போ எப்போவோ சொன்னது, 10 வருஷத்துக்கு முன்னே உங்களுக்கு சொல்லியிருப்பார். அது ஏன் இன்னும் நினைவில் இருக்குது அப்படி என்றால், ஆள் மனதில் தான் அது பதிவாகி இருக்கிறது. நம்ம ஒருவர் சிந்திக்கிறோம், சிந்தித்து எப்பொழுது நாம் வந்து சிந்தித்து முடிவு எடுக்கின்றோமோ அப்பொழுதே நம்மளுடைய ஆழ்மனம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த ஆழ்மனம் வாங்கி அவைகளை அந்த விஷயங்கள் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளும், பிரபஞ்சத்தில் பதிவாகிவிடும். எப்பொழுதெல்லாம் நமக்கு அது சம்பந்தமான எண்ணங்களோ அல்லது பிரச்சனைகளோ தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த மறுபடியும் அந்த எண்ணமாகப்பட்டது நம் ஆழ்மனத்தோடு தொடர்பு கொண்டு நமக்கு அந்த விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கும். வாழ்க்கையில் வந்து இந்த ஆழ்மன பதிவு என்று சொல்லும் பொழுது, இது ஐம்புலான்கள் வழியாகத்தான் இந்த பதிவுகள் ஏற்படுகிறது. இப்போ யோகிகளே என்ன சொல்கிறாங்க, யோகிகளோட மனநிலை சமமான நிலை வைத்திருப்பதனால தான் அவர்களுக்கு இன்பம் துன்பம் நல்லவை கெட்டவை விருப்பம் வெறுப்பு எல்லாமே சமமாக, அவங்களுக்கு எதுவுமே எல்லாமே ஒன்று தான். சந்தோஷமாக இருந்தால் மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் சொன்னாலும் அவர்கள் அப்படி தான் இருப்பாங்க, துக்கமான விஷயம் சொன்னாலும் அவங்களுக்கு அப்படியே தான் இருப்பார்கள். அந்த மாதிரியான மனநிலையை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள், பக்குவப்படுத்த பக்குவ நிலையில் இருக்கின்றார்கள்.